டைட்டானிக் கப்பல் மூழ்கினது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஒரு சில பேர் பொழைச்சி வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ஒசோனான்ற ஜப்பான் நாட்டுக்காரர். டைட்டானிக் மூழ்கும்போது இவர் எப்படியோ லைஃப் போட் மூலியமாக தப்பிச்சு தன்னோட சொந்த நாட்டுக்கு போனார். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இவரை கழுவி கழுவி ஊற்றிருக்கானுங்க. ஏன்னா டைட்டானிக் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைஃப் போட்டில் முக்கியமாக பெண்களையும் குழந்தையும் தான் ஏற்றுனாங்க. நியூஸில் பல குழந்தைகளும் பெண்களும் டைட்டானிக் மூழ்கும் போது இறந்ததாக ரிப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது உன்னோட இடத்த ஒரு குழந்தைக்கோ ஒரு லேடிக்கோ கொடுக்காம நீ இப்படி உயிரோட வந்திருக்கேன்னு சொல்லி இவரை கழுவி ஊற்றிருக்கானுங்க. ஒரு நியூஸ் பேப்பர் இவர் வந்து ஒரு லேடி மாதிரி கெட்ட போட்டுட்டு தான் தப்பிச்சு வந்திருக்காருன்னு அதிகபட்சமாக அவமானப்படுத்தியிருக்கானுங்க. இப்படி உயிரோடு இருக்கிறதுக்கு நீ செத்து போயிருக்கலான்னு இவர் எல்லாரும் திட்டியிருக்காங்க. தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அவமானங்களோடு வாழ்ந்த இவர் கடைசியில் இயற்கையாக தான் இறந்துருக்காரு.